ராமனையோ சீதையோ நம்ம குற்றம் சொல்லவே வரவில்லை. ஆனால் ராவணன் ஏன் இந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். ராவணன் அப்படிங்கிற ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்காரனாக இருந்தால், இல்லாட்டி அசுரனாக இருந்தால், கடைசி நேரத்தில் ராமன் லக்ஷ்மணனிடம் போய் சொல்கிறார், நீ போய் ராவணனிடம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல ராவணன் அப்படிங்கிற ஒரு இறக்கும் தருவாயில் இருப்பதாகவும், ஆனாலும் லக்ஷ்மணனுக்கு மூன்று வாழ்க்கை பாடத்தை எடுத்ததாகவும் ராமாயணம் சொல்கிறது. சோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், ராமன் கூட ராவணனை ரொம்பவே உயர்வா வச்சிருந்தார் அப்படிங்கறது தான்.